சென்னையின் நம்பர் ஒன் மட்டன் பிரியாணி ருசிக்க பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்க்கு வாங்க. இனி பாண்டி பஜாரோட புதிய அடையாளம் பசும்பொன் தான். மதுர உணவை சென்னையிலே ரசிக்கலாம். Your dream vacation to Sri Lanka starts from ₹24,999 only with GT Holidays, South India's number one travel brand. பிரதர் தங்கலான் படம் ரெண்டாவது நாள் எப்படி இருக்கு? ரெண்டாவது நாள் நாளே இன்னைக்கு தான் பார்க்குறேன். எனக்கு முதல் நாள் மாதிரி இருக்கு இது. விக்ரம் சார் எப்படி பண்ணியிருக்காரு? அது செம்மையாக பண்ணியிருக்காரு. ரொம்ப நாள் கழிச்சு பண்ணாலும் இந்த படம் சூப்பராக எடுத்து பண்ணியிருக்காரு அவர். 2.5 மணி நேரம் படம் ஏதோ போரிங்கோ லேக்கிங்கோ இருக்கா படத்தில்? ஃபஸ்ட் ஹாஃப் போரிங்காக இருந்து நானே தூங்கிட்டேன் தான். செகண்ட் ஹாஃப்லேருந்து சூப்பராக இருந்துச்சு, எக்ஸைட்டிங்காக. விக்ரம் சாரோட எஃபெக்ட் எந்த அளவுக்கு இருக்குது? அது ஃபுல் எஃபெக்ட் போட்டு பண்ணியிருக்காரு ப்ரோ, குறை சொல்ல முடியாது. அவர் எதுவுமே செம்மையாக பண்ணியிருக்காரு படம். இந்த படத்துக்கு ஆஸ்கார் அவார்டு கிடைக்குமா ப்ரோ? கிடைக்கலாம் ப்ரோ, நம்ம சொல்ல முடியாது. நம்ம சொல்லியிருந்தால் கடையில்னா இதுவாகிடும், கிடைக்க வாய்ப்பு இருக்கு. விக்ரம் சார் எப்படி பண்ணியிருக்காரு? ஆ, அவர் சூப்பராக ஆக்டிங் நல்லாயிருக்கு, அவருக்காக பார்க்கலாம். ஆக்டிங் ரொம்ப நல்லாயிருக்கு. படம் வந்து என்னென்னா எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம். என்னென்னா எப்படியே போகுது கதை, அது எப்படி போகுதுன்னு தெரியல. ஆனால் விக்ரம் சாருக்காக பார்க்கலாம், சூப்பராக நடிச்சிருக்காரு. ரெண்டாவது நாள் தேட்டரோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு? தேட்டர் ரெஸ்பான்ஸு அவங்க பார்த்துட்டு தான் இருந்தாங்க, என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க, எப்படின்னு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவர் விக்ரம் சாருக்காக பார்க்கலாம், அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கார். இந்த 2.5 மணி நேரம் ஏதாவது போரிங்கோ லேகிங்கோ தான் இருக்குங்களா படம்? போரிங்லாம் இல்லை ப்ரோ, இன்ட்ரெஸ்ட்டாக தான் போயிட்டு இருந்தது. போரில் மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் ஆ ஜி பிரகாஷ் சூப்பராக பண்ணியிருந்தார். ஒரு வாட்டி பார்க்கலாம் ப்ரோ, நிறைய இதெல்லாம் புரியல, அதனால எப்படி சொல்கிறது, அந்த லாங்குவேஜ் தெரியாதவங்க போய் பார்த்தாங்கன்னா சுத்தமாக புரியாது. ஒரு வாட்டி பார்க்கலாம் அவ்வளோதான், மற்றபடி அவ்வளோ சீன்லாம் இல்லை அந்த படத்துக்கு. ரெண்டாவது நாள் தேட்டர் ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு? தேட்டர் அங்கே தேட்டர் ரெஸ்பான்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. சவுண்ட் எஃபெக்ட்டு எல்லாம் ஸ்க்ரீன் அதெல்லாம் வேறு லெவல் ப்ரோ. படம் தான் கொஞ்சம் ஃபஸ்ட்டு என்ன கேட்டால் ஃபஸ்ட்டு விக்ரம். பட் விக்ரம் ஆக்டிங்கு, ஹீரோயின் ஆக்டிங்லாம் வேறு லெவல். பட் கதை வேஸ்ட்டு, அவ்வளோதான். இப்போ வந்து படத்துக்கு நீங்கள் எவ்வளோ ரேட்டிங்ஸ் கொடுப்பீங்க? 10க்கு நான் விக்ரம்காக 3 கொடுப்பேன், அவ்வளோதான். ஆமாம் ப்ரோ, நல்லா இல்லை ப்ரோ, சுத்தமாக நல்லா இல்லை. யாருக்கு டார்கெட் ஆடியன்ஸ் வந்துச்சு? ஃபேமிலிஸா, யங்ஸ்டர்ஸா, குழந்தைங்களா? குழந்தைங்க பார்த்தா சுத்தமாக புரியாது. வயசானவங்க வேணால் அவங்களுக்கு லாங்குவேஜஸ் அந்த ஊர் நாட்டு லாங்குவேஜஸ் தெரியும்ல, அவங்க போய் பார்த்தா அவங்களுக்கு வேணால் புரியும். லைக் சிட்டி கேர்ள்ஸ்லாம் போய் பார்த்தா சுத்தமாக புரியாது, பேபேன்னு முழிச்சுட்டு இருப்பாங்க, அவ்வளோதான். எங்கே போடுவீங்க இதை? ஏன் வந்தோன்றிருக்கு, நல்லாவே இல்லை, சரியான மொக்க தூக்கம் தானே வருது எனக்கு. கிட்டத்தட்ட விக்ரம் சார் அவ்வளோ எஃபோர்ட் எடுத்து பண்ணியிருக்காருல்ல, நல்லா இருக்கு. பட் எங்களுக்கு பிடிக்கணும், அவங்களையும் கேளுங்க வாங்க. நல்லா தானே இருக்கு, நல்லா தான் இருக்குதுக்காக அப்படி சொல்கிறான். அவன் தான் ரெக்கமெண்ட் பண்ண இந்த படத்துக்கு போகலான்னு சொல்லி, அதனால மட்டும்தான் இப்படி பண்ணுறான். செலவு பண்ணிட்டோம் நான், வயிறு எரியுதுண்ணா. 650 ரூபா தேவையில்லாமல். எந்த இடத்துல கதை மிஸ்டேக் ஆச்சு நினைக்கிறீங்க? மிஸ்டேக் இல்லை, எனக்கு ஃபுல் படமே பிடிக்கல. ஃபுல்லாகவே மிஸ்டேக் தான் படத்தில். குழந்தைங்களாம் பின்னாடி தூங்கிட்டு இருக்குண்ணா. யாருக்குமே பிடிக்கல. விக்ரம்காக வேணா பார்க்கலாம், மற்றபடி என்ன தெரியுது என் படத்தை பார்த்துட்டு வந்து நின்றுக்கு இருக்கோம், கேட்க மாட்டியானே. படம் எப்போ நேரம் விக்ரம் சார்? இல்லை அது கேட்கணும்ல, வேற ஒன்றும்ல. படம் வந்துட்டு சுமார் தானே, ஆனால் வந்துட்டு நடிப்புக்காண்டி நம்ம படத்தை பார்க்கலாம்னே. அண்ணன் விக்ரம் அண்ணன் நடிப்புக்காண்டி எல்லாருடைய நடிப்புமே மிரட்டி விட்டுருந்தாங்க. ஆனால் படம் வந்து என்ன கதையும் தெரியல. இப்போ நான் போயிட்டு சாப்பிட்டுட்டு காலையில் டிஃபன் சாப்பிடாம தான் வந்தேன். போய் டிஃபன் சாப்பிட்டுட்டு அடுத்து வந்து 3 மணி ஷோவுக்கு நான் வந்துட்டு போயிட்டு அப்போ பார்த்துட்டு திரும்பி புரியலன்னா அதுக்கப்புறம் ஒரு ஷோயை பார்க்குறேன். ஆமாண்ணே. இல்லை யாருக்குண்ணே ரொம்ப பிடிக்கும், குழந்தைங்களுக்கா ஃபேமிலிஸ்க்கா யங்ஸ்டருக்கா? இல்லை இல்லை யாருக்கு புரியல, கதை புரிஞ்சாதான் மொதல் எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஆனால் நடிப்புக்காண்டி சும்மா அதை சொல்லிக்கிருக்காது என்ன அண்ணன், நடிப்புக்காண்டி போய் பார்க்கலாம்னு வேறணும்னு. விக்ரம் சாருக்காக பார்க்கலாம், ஒன்றும் புரியல. ஈவினிங் டிக்கெட் போட்டு வந்து பார்த்துக்கோம், பாட்டு சொல்கிறோம் ஈவினிங் ஒரு வாட்டி. ஏன்னா இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ பார்த்துட்டு நம்மளால் வரையில எப்படி திரும்ப வந்தாப்புல வாக்கு இப்படி தான் அண்ணன் நடந்து வந்து அப்படி தான் உழைப்பு அவருடைய நடிப்புக்காண்டி நம்ம போய் 2.5 மணி நேரம் நம்மளுக்கு போர்லாம் கிடையாது. ஆனா லாஸ்ட் முடிக்கல என்ன, அவ்வளவுதான் முடிஞ்சா என்ன அம்பிட்டுதானா, அந்த மாதிரிதான் இருக்கு. ஆனா கதை ஒண்ணு அவ்வளவு ஒண்ணும் கதையெல்லாம் இல்லன்னு, கதை கதை தான், கதையை கொடுத்து விட்டு போயிட்டாப்புல வேற ஒன்றும் கிடையாது. தங்கலான் ரெண்டாவது நாள் தேட்டர் ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு? படம் ரெஸ்பான்ஸ்லாம் ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ்லாம் எப்பயும் ஆஸ் யூஷுவல் தான் ப்ரோ. படம் சூப்பராக இருக்குது, விக்ரம் சார் ஆக்டிங் வேற லெவல், ஜிவியோட மியூசிக் அல்டிமேட்டு. படம் சூப்பராக இருக்குது ப்ரோ. படம் ரெண்டே 2.5 மணி நேரம் படம் போரிங்கோ லேகிங்கோ இருக்காது, அதாவது
அப்படிலாம் இல்லை ப்ரோ, அதை கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்குது, பட் படம் வந்து வேறு லெவல். எண்ட் ஆஃப் த ஃபிலிம் பார்த்தீங்கன்னா படம் சூப்பராக இருக்குது. நம்ம விக்ரம் சாரோட எஃபோர்ட் எந்த அளவுக்கு போகிறது தெரியுது, அதாவது 100% அவர் போட்டிருக்காரு. அதாவது இதுவரையே எந்த படத்துலேயும் போடாததே இந்த படத்தில் போட்டிருக்கிறாரு தான் தெரியுது நம்மளுக்கு. அந்தளவுக்கு ஆக்டிங் பயங்கரமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இப்போ ரீசெண்டாக அந்த விக்ரம் சாருக்கு ஃபேன்ஸ்லாம் கம்மி ஆகிட்டாங்கன்னு சொல்கிறாங்க, இந்த படத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கும்? இந்த படத்துக்கு அப்புறம் கொஞ்சம் அதிகமாக தான் நான் நினைக்கிறேன். அந்தளவுக்கு அவர் இதில் உழைச்சிருக்காரு, ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒரு படமாக பண்ணாமல் எப்படி சொல்கிறது, அதுக்கும் மேலே பண்ணியிருக்காரு அவர். அதான் சொல்கிறேன். டார்கெட் ஆடியன்ஸ் யார் ப்ரோ? ஃபேமிலிஸா, யங்ஸ்டர்ஸா, குழந்தைங்களா, யாருக்கு பிடிக்கும்? எல்லாருமே இருக்காங்க ப்ரோ, எல்லாருமே இருக்காங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். அதாவது ஒன் டைம் வாட்ச் பண்ணால் எல்லாருக்குமே தெரியாது, 2 or 3 times வாட்ச் பண்ணால் கண்டிப்பாக அந்த படத்தோட கதை என்னன்ட்டு புரியும். ஆ, ஃபஸ்ட் ஆஃப் நல்லா இருந்தேன். வேற எல்லாம் 15 நிமிஷம் லேட்டாக தான் போனோம், பட் இருந்தாலுமே படம் நல்லா இருந்து, வர எடிட்டிங்ஸு, அந்த வர வர சீன்ஸ்லாம் நல்லா இருந்தான். செகண்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு, வர ஓரளவு பிடிக்கலை. நான் வாய்ஸ் 2 டபுளாக கேட்குற மாதிரி இருந்துச்சு, சில வாய்ஸில் அவங்க சொல்கிறது புரியலை, ஓரளவுக்கு கவனித்தேன். பட் ஸ்டோரியெல்லாம் நல்லா இருக்குண்ணா, செம்ம ஸ்டோரி. ஒன்றும் இல்லை, பொண்ணு கான்செப்ட் தான், மனசு எதுக்கு ஆசைப்படுறான், எதுக்காக அடையிறான், அந்த விஷயத்த நல்லா க்ளீனாக சொல்லிடுறாங்க. விக்ரம் சார் ஆக்டிங்லாம் வேறு லெவல்லாம், செம சான்ஸே இல்லை. அவர் எப்போவுமே நமக்கே தெரியும் விக்ரம் சார் எப்படி ஆக்டிங் பண்ணுவார், இந்த படத்தில் அதேமாரி. வேறு மாளவிக்கு அவங்க ஆக்டிங்கும் செமையாக இருந்து, விக்ரம் ஒய்ஃபாக நடித்தவங்க அவங்களும் வேறு லெவல்லாம், செம செமையாக இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு, பட்டு செகண்ட் ஆஃப் கூட கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்திருக்கலான்னு இருக்குது. ஃபஸ்ட் ஆஃப் கூட ஸ்லோவாகிட்டு. செகண்ட் ஆஃப் குழந்தைங்களை ரொம்ப பிடிக்குமா, ஃபேமிலிஸ்க்காக யங்ஸ்டருக்காக பிடிக்கும்? ஆ, யங்ஸ்டர் படம் தான் ஓகே தான், ஃபேமிலியும் பார்க்கலாம். நான் கான்செப்ட் பற்றி பார்த்தா ஃபேமிலிக்கு புரியும். சில சீன்ஸ்லாம் ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் நல்லா தானே இருந்துச்சு, ஓகே தான். அவங்களோட ரேட்டிங்ஸ் 10 out of எவ்வளோ ப்ரோ? 7 கொடுக்கலாம்ண்ணா. அது செகண்ட் ஆஃப் மட்டும் எனக்கு பிடிக்கல, செகண்ட் ஆஃப் மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா வரல. படம் நல்லா இருந்துச்சு, ஃபஸ்ட் ஆஃப் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஆஃப் வரும்போது கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு. லாஸ்ட்டில் அவங்களோட தகலன் அந்த ஹீரோ ஆக்டிங் நல்லா இருந்துச்சு, நல்லா பண்ணியிருந்தாங்க. மியூசிக்கும் நல்லா இருந்துச்சு, பிஜிஎம்மு, ஸோ கேட்குறதுக்கும் நல்லா இருந்துச்சு. மற்றபடி படம் வந்து ஒன் டைம் பார்க்கலாம். விக்ரம் சாரோட எஃபோர்ட் எந்தளவுக்கு இருந்துச்சு? எஃபர்ட்டாக நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் எனக்கு தெரிஞ்சது பார்க்குறதுக்கு. யாருக்கு வந்து இந்த படம் ரொம்ப பிடிக்கும், குழந்தைங்களுக்கா ஃபேமிலிஸ்க்கா யங்ஸ்டர்? ஃபேமிலிஸ்க்கு யங்ஸ்டர்ஸ்க்கு இது ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களுக்கு கொஞ்சம் டவுட்டு தான். ஆஸ்கார் எதுவும் இந்த படத்துக்கு வாய்ப்பு இருக்குமா? ஆஸ்கா வர வந்து அது சொல்ல முடியாது அது எப்படின்னு. ஓகே, ரேட்டிங் சொல்லிடுங்களா, எவ்வளோ? 10 out of 7.5 கொடுக்கலாம். விக்ரம் சார் எப்படி பண்ணியிருக்காரு? ஆ, அவர் சூப்பராக ஆக்டிங் நல்லாயிருக்கு, அவருக்காக பார்க்கலாம். ஆக்டிங் ரொம்ப நல்லாயிருக்கு. படம் வந்து என்னென்னா எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம், என்னென்னா எப்படியே போகுது கதை, அது எப்படி போகுதுன்னு தெரியல. ஆனால் விக்ரம் சாருக்காக பார்க்கலாம், சூப்பராக நடிச்சிருக்காரு. 2nd தேட்டரோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு? தேட்டர் ரெஸ்பான்ஸு அவங்க பார்த்துட்டு தான் இருந்தாங்க, என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க, எப்படின்னு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அவர் விக்ரம் சாருக்காக பார்க்கலாம், அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. 2.5 மணி நேரம் ஏதாவது போரிங்கோ லேகிங்கோ தான் இருக்குங்களா படம்? போரிங்லாம் இல்லை ப்ரோ, இன்ட்ரெஸ்ட்டாக தான் போயிட்டு இருந்தது. போரில் மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் ஜி பிரகாஷ் சூப்பராக பண்ணியிருந்தாங்க.